கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் என்னவென்றால், சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம யோபுவை எடுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்தால் கடைசியில அவனுடைய சரீரத்துல கொடிய பருக்களும் அவனை என்ன செய்தது, ரொம்ப வேதனைப்படுத்தியது. ஆனால் அவன் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தது நிமித்தம் கர்த்தர் எனக்கு நிச்சயமாக இதை எனக்கு ஆசீர்வதித்து தருவான், நான் இழந்து போனதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருந்தது நிமித்தம், பொறுமையோடு இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையை ஹல்லேலூயா எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொறுமையோடு தேவசமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக இதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரட்டிப்பான நன்மை தந்து உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.